500 நாட்களில் கோவை மக்களுக்கு கோவை பாராளுமன்ற தொகுதியில் 100 வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதனால் முதல் எங்களுடைய அடிப்படை வேகம் இதில் இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் முன்னாடி வச்சிருக்கிறார். இதை எப்படி வைத்திருக்கின்றோம் என்றால், 2019 நாங்கள் சொன்ன 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு மக்கள் முன்னால் நிற்கிறோம். இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதி. நிலாவை கொண்டு வர்றேன், சூரியனை திருப்பி வர்றேன், கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியனை மேற்கில் மாற்றி வர்றேன், இது மாதிரி தான் எல்லா கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கும். முன்னாள் எம்பியோட நடவடிக்கை வளர்ச்சியை தடுப்பதாக மட்டும்தான் ஒரு நடவடிக்கை இருந்ததோ தவிர, ஆக்கப்பூர்வமாக கோயம்புத்தூரை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதில் இல்லை. 500 நாட்களில் கோவை மக்களுக்கு கோவை பாராளுமன்ற தொகுதியில் 100 வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதில் மிக முக்கியம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10-15 வாக்குறுதிகள் உள்கட்டமைப்பு சம்பந்தமாக இருக்குது. மிக முக்கியமானது உள்கட்டமைப்பில் உடனடியாக கை வைத்தாக வேண்டும். கோவை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சாலையிலிருந்து, சுகாதாரத்திலிருந்து, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்து, குப்பைகள்லேருந்து, நீர் ஆதாரங்கள்லேருந்து, நொய்யல் தாய் நதியிலிருந்து எல்லாம் மோசமாக இருக்குது. அதனால் முதல் எங்களுடைய அடிப்படை வேகம் இதில் இருக்கும் அப்படின்னா உள்கட்டமைப்பை சரி பண்ணுறதுக்குன்னா. இரண்டாவது, அதே நேரத்தில் இதுவும் முதன்மையானது தான், வேகமாக கோயம்புத்தூருக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, மத்திய அரசினுடைய தேசிய சிறப்பு கஞ்சாவுக்கு எதிரான அந்த தடுப்பு இதை கொண்டு வரணும். NCB நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அது எங்களுடைய இரண்டாவது மிக முக்கியமாக வாக்குறுதி. அது 100 நாட்களுக்குள் நாங்கள் கொண்டு வர போகிறோம். மூன்றாவது, அதே நேரத்தில் இன்னும் முக்கியமானது எங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான அடித்தளம், ஒரு குளோபல் சிட்டி. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் GCC, பெரிய பெரிய நிறுவனங்கள் கோவையை நோக்கி கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த மூன்றும் எங்களுடைய பிரதானமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்புனாவே கிட்டத்தட்ட 15 வாக்குறுதி ஒன்றா சேர்ந்துடும். அதே போல் இந்த வெற்றி பெறவன இலவச திட்டங்கள் அறிவித்துக்கிட்டே போனால் பொருளாதார சீரழிவு இதை நம்ம தடுக்க முடியும். ஆனால் இதை ஒரு ஜென்ரலாக ஒரு டெமோக்ரஸியில், ஒரு ஜனநாயகத்தில் தேர்தலில் மக்கள் முன்னாடி எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வைக்கிறாங்க. இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. இதை எப்படி வைத்திருக்கின்றோம் என்றால், 2019 நாங்கள் சொன்ன 295 தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு மக்கள் முன்னால் நிற்கிறோம். ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ச்சி அடையக்கூடிய நாட்டிற்கு என்ன தேவையோ, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் என்ன தேவையோ அதை வாக்குறுதியாக வைத்திருக்கின்றோம். நாங்கள் செய்யப்போம். இன்றைக்கி சில அரசியல் கட்சிகள் டெஸ்பரேட்டாக இருக்காங்க, ஏதாச்சும் பண்ணி பவருக்கு வரணும், லாஸ்ட்டு சான்ஸு, அதனால் எதை வேண்டுமானாலும் அள்ளி தெளிக்கலாம். மக்களுக்கு தெரியும் டெஸ்பரேஷனில் அதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதி. நிலாவை கொண்டு வர்றேன், சூரியனை திருப்பி வர்றேன், கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியனை மேற்கில் மாற்றி வர்றேன், இது மாதிரி தான் எல்லா கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்குது. மக்கள் கிளியராக இருக்காங்க. களம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த தேர்தலாக இருந்தாலும் குறிப்பாக கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நடுநிலை வாக்காளர்கள் இங்கே முக்கியம். நடுநிலை வாக்காளர்கள் எப்படி பார்க்குறாங்க, யார் வர வேண்டும், எந்த கட்சி மேலே அதிகாரத்தில் இருக்க போகிறாங்க. இன்றைக்கி நடுநிலை வாக்காளர்களுக்கு தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக அமரப் போகிறாங்க. கோயம்புத்தூருக்கு ரீபூட் ஆகணும்னா மோடி அவர்கள் இருக்கும் பொழுது 2 முறை 2 கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எதுவுமே செய்யலை. ஆனால் இந்த முறை மோடி அவர்களை சார்ந்து அண்ணாமலை இருக்க வேண்டும், வேட்பாளர் இருக்க வேண்டும், வெற்றி வேட்பாளராக மாற்ற வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினராக மாற வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக நடுநிலை வாக்காளர் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா களம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக தென் தமிழகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, சென்னை ரொம்ப சிறப்பாக இருக்குது, டெல்டா பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி தமிழகத்தில் நடக்கும். நிறையா பிரச்சனை இருக்குன்னா, ஏன்னா நல்லா இருக்கிற ஊரில் ஒரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனைங்களாம். 2022 ஸ்வச்ச பாரத்தில், தூய்மை பாரதத்தில் 42வது இடத்துல இருந்தது, இன்றைக்கி 182வது இடத்துல இருக்குது. இது ஒரு பிரச்சனை தான். நொய்யல் நதி எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு பிரச்சனை தான். குடிக்கிறதுக்கு தண்ணி 15 நாளைக்கு ஒரு முறை வருது, பிரச்சனை தான். நடு கோயம்புத்தூரில் சென்டர் சிட்டியில் குண்டுகுழி இல்லாமல் 100 மீட்டர் ட்ராவல் பண்ண முடியாது, பிரச்சனை தான். கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது, பிரச்சனை தான். சட்டம் ஒழுங்கு சீரற்று இருக்கிறது, பிரச்சனை தான். எப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவீங்கன்னா, இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இது ஆளுங்கட்சியினுடைய அலட்சியத்தினால தொடர்ந்து கோயம்புத்தூருக்கு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஆளுங்கட்சி நடந்ததால, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நடந்ததுனால இன்னைக்கு கோயம்புத்தூர் பிரச்சனைக்குள்ளே சிக்கி தவிக்குது. எனக்கு சத்தியமாக தெரியாதுங்கண்ணா. இன்றைக்கி நிறையா பேர் வந்து கேட்குறதே, அந்த எம்பி பேர் தெரியாது, எம்பியை பார்த்ததில்லை, அவர் வந்ததே வந்து டிமார்ட் ஏதோ ஒரு நிறுவனம் பண்ணாங்க, திமுக எதிர்த்து ஒரு நாள் ப்ரொட்டஸ்ட் இருந்தார், அப்புறம் ஏன்னா இல்லைப்பா கூட்டணி கட்சி நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். இதே மாதிரி தான் முன்னாள் எம்பியோட நடவடிக்கை வளர்ச்சியை தடுப்பதாக மட்டும்தான் ஒரு நடவடிக்கை இருந்தோ தவிர ஆக்கப்பூர்வமாக கோயம்புத்தூரை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதில் இல்லை. அதனால் இன்னைக்கு அவராகவே ஒதுங்கிட்டார். அவருக்கு தெரியும் அவர் நின்றிருந்தால் படுதோல்வி அடைந்திருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த இடமே காலியாக இருக்கும். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி நிற்குது, குறிப்பாக இந்த வேட்பாளர் இவங்க இறக்குவாங்க அப்படிங்கிறக்காக டிஎம்கே அங்கே வந்திருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு கோயம்புத்தூரில் இல்லைங்கண்ணா. காரணம், அவங்களுடைய சித்தாந்தம் மாறிவிட்டது. பழைய கம்யூனிஸ்ட் மாதிரி இவங்க இல்லை. தலைவர்கள் அப்படிப்பட்ட சித்தாந்தத்தோடு அவர்கள் நம்பிக்கை இல்லை.